ஆல் நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து டிராஃப்ட்மேன் அண்ட் ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன அப்டேட், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்டு சர்வேர் அந்த டிராஃப்ட்மேனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஆகஸ்ட் மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நவம்பர் மந்த்தில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய ரிசல்ட் மேபி ஜான்வரி ஆர் ஃபிப்ரவரியில் வந்துன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டு ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே முடியும் சரிங்களா. ஜான்வரியில் ரிசல்ட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஆர் மார்ச்க்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கான வேகன்சி லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஃபீல்டு சர்வேயர் வேகன்சி எவ்வளோ இருக்குது, அந்த டிராஃப்ட்மேனுடைய வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. 2023 மற்றும் 2024 கால ஆண்டிற்கான வரைவாளர் மற்றும் நில அலைவாளருக்கான காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வேயர் பார்த்தீங்கன்னா 292 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் பார்த்தீங்கன்னா 153 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேகன்சியும் டிஎன்பிஎஸ்சி மூலயமா வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலயமா இவற்றை வந்து ஃபில் பண்ணுற வரையும் இந்த இடங்களை வந்து காலியாக வைத்திருக்க அனைத்து சாரநிலை அலுவலர்களையும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக கடலூரில் வந்து 29 வேகன்சிஸ் வந்து ஃபீல்டு சர்வேயருக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா. மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே வந்துட்டு வேகன்சிஸ் வந்து ஓரளவு இருக்குது. தென் அதிகபட்சமாக கடலூரில் வந்து கொடுத்துருக்காங்க, 29 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் 21 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சியில் 16, புதுக்கோட்டையில் வந்து 18 கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் 21 கொடுத்துருக்காங்க. சிவகங்கை தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 13-18 வேகன்சிஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 292 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர். டிராஃப்ட்மேனை பொறுத்தவரையும் 153 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக சென்னையில் தான் அதிகபட்சமான வேகன்சிஸ் 13 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க் பேஸிஸில் தான் இது வந்து எடுப்பாங்க சரிங்களா. டிஸ்ட்ரிக்ட் பேஸிஸில் வராது. நீங்கள் மார்க் பேஸ் பண்ணி நல்ல மார்க் வந்ததுன்னா உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் அந்த டைமில் வேகன்சி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே எடுத்துக்கிற மாதிரி தான் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 153 வேகன்சிஸ், அதாவது ஃபீல்டு சர்வேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேகன்சிஸ் அதுக்கு தனியான எக்ஸாமினேஷனாக இருக்கும். டிராஃப்ட்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனியான வேகன்சிஸ் இருக்கும் சரிங்களா. லாஸ்ட் டைம் வந்து ஃபீல்டு சர்வே இங்கே எழுதுறவங்க ஃபீல்டு சர்வே வந்து சூஸ் பண்ணி எழுதினாங்க, டிராஃப்ட்மேன் எழுதுறவங்க டிராஃப்ட்மேனை சூஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. சிலபஸை பொறுத்தவரையும் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது 50% தான் காமனாக இருக்கும். மீதி டைட்டில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான், நீங்கள் ஃபீல்டு சர்வேயர் எடுத்து எழுத போகிறீங்களா இல்லை டிராஃப்ட்மேன் எடுத்து எழுத போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய போஸ்டிங் இருக்குது. டிராஃப்ட்மேனுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு படித்த சேம் சிலபஸ் தான் வந்து டிராஃப்ட்மேனுக்கு வரும். அண்ட் ஃபீல்டு சர்வேயரை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த காம்பஸ் சர்வேயிங்க செயின் சர்வேயிங் அதெல்லாம் படிப்பீங்களா, அதெல்லாம் காமனாக இருக்கும். பட் ஒரு சில டைட்டில்ஸ் மட்டும் மாறியிருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோவே கொடுக்குறேன், அதாவது ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கான சிலபஸ் கம்பேரிசன் பற்றி ஒரு வீடியோவே நான் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து டிராஃப்ட்மேனுக்கான கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுவரையும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எல்லோரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் வந்து எல்லா நியூஸையுமே வந்துட்டு வீடியோவாக வந்துட்டு எடுத்து போட முடியாது. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜாவோ அப்படி இல்லைனா டைப் பண்ணியோ வந்து குரூப்பில் போட்டுருவோம். ஸோ அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறது கிடையாது. ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவான கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராமில் இருக்க டெலகிராம் லிங்க்கையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேயே வந்து ஆக்டிவாக இருங்க. பிகாஸ் எதனா இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அதில் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் த வெரி பெஸ்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபீல்ட் சர்வேயர் பொறுத்தவரையும் 292-300 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 150 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க டிராஃப்ட்மேனை பொறுத்தவரையும். காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதை நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். நீங்கள் குரூப் 4 எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் குரூப் 4க்கு 20,000 பேர் எழுதுறாங்க சரியா. வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 வேகன்சிஸ் தான் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது. 6,500 வேகன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போஸ்டிங்கே 250 ஸ்டூடெண்ட் டு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் போட்டி போடுறாங்க சரிங்களா. பட் இதை பொறுத்தவரையும் அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா. லாஸ்ட் டைம் வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின டோட்டலாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணாங்க. எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதினாங்க. காம்படிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 சம்திங், ஒரு 1,000 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு போஸ்டிங்க்கு 25 பேர் தான் காம்படிஷனே சரிங்களா. அதுதான் நீங்கள் வந்துட்டு காம்படிஷன் லெவலில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸை சூஸ் பண்ணி படித்து அட்டன் பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.